கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தினத்தில் விசேஷமாக நாம் மறுபடியுமாக உங்கள் முன்பாக வந்திருக்கின்றோம். ஏனென்று கேட்டால், இந்தியாவிலே இல்லை என்றால் தமிழ் மக்கள் மத்தியிலே அதிகமாக இயேசு குறித்ததான தவறான பதிவுகள் ஆன்லைனில் வந்து கொண்டிருக்கிறது. 10 வருடங்களாக இல்லாத காரியங்கள் இப்பொழுது புதிது புதிதாக தைரியமாக இயேசுவை தூற்றுவதற்கு பலவிதமானவர்கள் தாங்கள் பேர் வாங்குவதற்காக இதை மிகைப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்தியா வந்தார், மரித்தார், காஷ்மீரில் அடக்கம் செய்யப்பட்டனுங்கிறதான புருடா கட்டுக்கதைகள் என்ன என்பதை நாம் ஒவ்வொரு சேனல்களும் பதிந்ததற்கு ஒவ்வொருத்தருக்கும் படிப்படியாக நாம் பதிலடி கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை வேரோடு அறுப்பதற்காக, இந்த வேர் எங்கிருந்து எழும்பினது, இதோட ஆரம்பம் எங்கிருந்து வந்தது என்பதை ஆராய்ந்து இதை வேரோடு அறுப்பதற்காக இந்த பதிவுகளை நாம் பதிகின்றோம். இந்த வேர், அதாவது இயேசு இந்தியாவுக்கு வந்தார் என்றும் காஷ்மீரில் மரித்தார் என்றும் இந்த கட்டுக்கதை உருவாக்கினதான நயவஞ்சகர்கள் யார், இந்த கள்ள தீர்க்கதரிசியின் ஆவி உடையவர்கள் யார் என்று பார்க்கிறதான பொழுது, இது வேறு யாரும் அல்ல, இந்த உலகத்தில் இயேசுவுக்கு அடுத்தபடியாக தன்னை நபி என்று பெருமை பாராட்டி வந்த முகமது நபி அவர்கள் உருவாக்கினதான இஸ்லாமிய மதம், அந்த இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் தங்கள் மதத்தை உலகமொத்தம் பரப்புவதற்காக கொண்டு வந்த மிகப்பெரிய புழுகு மூட்டையான கட்டுக்கதை தான் இயேசு கிறிஸ்து இந்தியா வந்தார் என்ற காரியம். இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, எப்படியாக செய்யப்பட்டது என்பதை நாம் வார்த்தை வார்த்தையாக படிக்கப் போகிறோம். இதில் வந்து நிறைய பகுதிகள் இருக்கிறது. இந்த பகுதிகளை நீங்கள் எல்லோரும் என்னோடு இருந்து நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால், படிக்கவில்லை என்றால் உங்களுக்கு இது புரியாது. எதற்காக இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த காரியத்தை துணிகரமாக செய்தார்கள் என்று பார்க்கிறதான பொழுது, அல் குரான் சூராக்கு 4:157-158 வசனத்தின்படி இவர்கள் இதை செய்தார்கள். படிக்கிறேன், கவனியுங்கள். இன்னும் நிச்சயமாக நாங்கள் அல்லாவின் தூதராகிய மரியவின் குமராராகிய ஈசா மசீகை கொன்றுவிட்டோம் என்று அவர்கள் கூறுவதாலும், யாரே கிறிஸ்தவர்கள் கூறுவதாலும் அவர்கள் சபிக்கப்பட்டனர். அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை, யாரை, இயேசுவை கிறிஸ்த் அவருடைய ஜனங்கள் கொல்லவும் இல்லை, இயேசுவை அவருடைய ஜனங்கள் சிலுவையில் அறையவும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு அவரை போன்ற ஒருவன் ஒப்பாக்கப்பட்டான், இயேசுவை போல ஒருத்தன் சிலுவையிலே அறையப்பட்டான். மேலும் இவ்விஷயத்தில் அபிப்பிராய பேதம் கொண்டவர்கள் அதில் சந்தேகத்திலேயே இருக்கிறார்கள். வெறும் யூகத்தை பின்பற்றுவதை அன்றி அவர்களுக்கு இதில் எத்தகைய அறிவும் கிடையாது. நிச்சயமாக அவர்கள் அவரை கொல்லவே இல்லை, ஆனால் அல்லாஹ் அவரை தன் அளவில் உயர்த்தி கொண்டான். இன்னும் அல்லாஹ் வல்லமை மிக்கவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். அதாவது இயேசு சாகடிக்கப்படலை, இயேசு சிலுவையில் அறையப்படவும் இல்லை, அதற்கு பதிலாக வேறொருவன் அறையப்பட்டு இயேசு போல உருவாக்கப்பட்டான். ஆனால் இயேசு உயிரோடு ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார், மறுபடியும் வருவார் என்கிற ஒரு கருத்தை இவர்கள் முன்வைக்கிறார்கள். சரி, இந்த வசனத்தை வந்து உலகத்தில் நிரூபிக்கணும். எப்படி நிரூபிப்பது என்றால், ஆல்ரெடி உலகத்தில் இந்த கதை வந்து இயேசு கிறிஸ்து பிறந்ததை சாட்சியின் மூலமாக நிரூபித்து விட்டபடினாலே, இதை இவர்களிடத்தில் நிரூபிக்க ஆதாரம் இல்லாதபடியினால் இவர்கள் என்ன செய்வது என்று வழிவகை தேடிக்கொண்டிருந்தார்கள். அதற்காக இவர்கள் எழுதின ஒரு காரியம்தான் என்னவாயிருக்கும், பர்ணபா என்கிற ஒரு சுவிசேஷம். இந்த பர்ணபா சுவிசேஷம் என்ன என்பதை நாம் படிக்க போகிறோம். அந்த பர்ணபா சுவிசேஷம்
மரணத்தை பற்றி நீங்கள் அறிஞ்சால் தான் மீதி உள்ள காரியங்களை அறிய முடியும். கேளுங்க, இயேசு இந்தியாவிற்கு வந்தார், காஷ்மீரில் போய் சமாதி ஆகிவிட்டார் என்று சொல்பவர்கள் தங்கள் கருத்துக்கு ஆதாரமாக கொள்வது பர்ணபாவின் சுவிசேஷம் என்ற நூலைத்தான் காஸ்பல் ஆஃப் பர்ணபாஸ். இந்த பர்ணபாவின் சுவிசேஷம் இயேசுவின் மரணம் பற்றி என்ன சொல்லுகிறது? ரோமா வீரர்கள் இயேசுவை கைது செய்ய அனுப்பப்பட்ட போது கர்த்தர் குறுக்கிட்டு தேவதூதர்களை அனுப்பி இயேசுவை தூக்கி கொண்டு வர சொல்லிவிடுகிறார். இயேசுவை கைது செய்ய வந்த வீரர்கள் இயேசுவின் உருவத்தில் ஒத்திருந்த யூதாஸை இயேசு என்று கருதி கைது செய்து கொண்டு போய்விடுகிறார்கள். யூதாஸ் தான் அவனில்லை என்று எத்தனையோ மண்டாடியும் பாவம் அவனை சிலுவையில் அறைந்து விடுகிறார்கள். நீர் அழைத்தீர் என்பதினாலே நானே ஊழியத்திற்கு வந்தேன், கடைசியில் இப்படி ஏன் கைவிட்டீர் என்று கதறியதாக சொல்லப்பட்டுள்ளது. பாவம் யூதாஸ். சரி, தேவதூதர்களால் தூக்கி செல்லப்பட்ட இயேசு என்னவானாராம்? அவரை அவர்கள் பரலோகத்திற்கு கொண்டு செல்லாமல் எருசலேமுக்கு வெளியில் இருந்த வனாந்திரம் ஒன்றில் இறக்கிவிட்டு சென்று விட்டார்களாம். தனக்கு விதிக்கப்பட்ட சிலுவை தண்டனை யூதாசிடத்தில் நிறைவேற்றப்பட்டு விட்டதை அறிந்து கொண்ட இயேசு ரகசியமாக அவருடைய தாயாரையும் சீடர்களையும் காண வந்தாராம். அதைத்தான் அவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டதாக சொன்னார்களாம். தொடர்ந்து தான் எருசலேமில் தங்க முடியாது என்று முடிவுக்கு வந்த இயேசு அங்குமெங்கும் சுற்றி திரிந்து கடைசியில் காஷ்மீருக்கு வந்து சேர்ந்து விட்டாராம். அங்கே அந்த நாட்களில் தீவிரவாதிகள் இல்லாததினால் அங்கே தொடர்ந்து தங்கிவிட்டு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி கொண்டு குடும்பமாய் வாழ்ந்து விட்டு கடைசியில் காஷ்மீர்லேயே மறித்து போய்விட்டாராம் என்று அள்ள அளவில்லாமல் கற்பனைகளை அள்ளி தெளிக்கின்றது அந்த பர்ணபாவின் சுவிசேஷத்தில். நல்லா கவனிக்க வேண்டும். சரியா, இப்போ பர்ணபாவின் சுவிசேஷம் என்ன என்னெல்லாம் சொல்லுது கொஞ்சம் கவனிங்க. பர்ணபா ஏன் அப்படி ஒரு சுவிசேஷம் எழுதினார்? காஷ்மீரில் இவர்கள் காட்டும் கல்லூரை யாருடையது என்று நம்முடைய கேள்விகளுக்கு கொஞ்சம் பதில் பார்ப்போம். முதலில் பர்ணபாவின் சுவிசேஷம், இது நீங்கள் நினைக்கிற மாதிரி பவுலுடன் ஊழியம் செய்த பர்ணபா எழுதியது அல்ல. வேறு யாரோ ஒரு டுபாக்கூர் பர்ணபா. இது எழுதப்பட்ட காலம் கிபி இயேசு கிறிஸ்து பிறந்து 1349, அதாவது இயேசுவின் மரணத்திற்கு பின்பாக ஏறத்தாழ 1200 ஆண்டுகளுக்கு பிறகு இது எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இது வேதத்தில் காட்டப்படும் பர்ணபாவினுடையது அல்ல. எனவே இது நம்பகமானது அல்ல. இயேசுவின் பிறப்பு, வளர்ப்பு, மரணம் பற்றி அவருடனே இருந்தவர்கள் அல்லது அவர் காலத்தில் வாழ்ந்தவர்களின் சாட்சிகளைத்தான் நம்பகமானதாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் இயேசுவை பற்றி அவருடனே வாழ்ந்த அல்லது அவர் காலத்திலே வாழ்ந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்றவர்கள் எழுதி வைத்த சுவிசேஷங்கள் தான் நம்பகமானவை. காரணம், இவை யாவும் முதல் நூற்றாண்டிலேயே, அதாவது இயேசுவின் நினைவுகள் எல்லார் மனதிலும் பசுமையாய் இருக்கும் போதே எழுதப்பட்டவை மாத்திரமல்ல, இவைகளில் காணப்படும் நிகழ்ச்சிகளுக்கும் இயேசுவின் சிலுவை மரணத்திற்கும் ரோம சாம்ராஜ்யத்தின் ஆவணங்கள் மற்றும் குறிப்பேடுகளில் அக்காலத்தில் ஆண்ட ஆளுநர்களின் கையெழுத்துடன் ஆதாரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பர்ணபாவின் சுவிசேஷம் எழுதின பர்ணபா யார் என்பதற்கே ஆதாரங்கள் இல்லை. நல்லா கவனிங்க, பர்ணபா சுவிசேஷம் எழுதினவருக்கே ஆதாரம் கிடையாது. இவங்க வந்து பர்ணபா பர்ணபா என்று சொல்லி புழுகு மூட்டை அவுழ்த்துட்ருக்காங்க. என்ன கண்டினியூ படிப்போம், நிறைய காரியங்கள் இதுக்குள்ளே இருக்குது, ரொம்ப தமாசான கதைகள்லாம் இருக்குது. சரி, இப்போ இந்த பர்ணபா சுவிசேஷம் வந்து எப்போ எழுதப்பட்டுச்சு? 1200 வருடங்களுக்கு பின்பாக எழுதப்பட்டுச்சு இல்லையா, 1349 வருடம் கிபி. இது ஏன் எழுதப்பட்டுச்சுன்னா, முகமது நபி அவர்கள் எழுதி சென்ற அந்த குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் வந்து பாப்புலர் ஆகிட்டு இருக்கும் பொழுது இயேசுடைய நாமம் தான் நம்பர் ஒன்னாக இருந்தபடினாலே, அவரை மிஞ்சின அளவுக்கு இந்த நபி பேசப்படாததுனாலே, அதை பேச வைப்பதற்காக இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த பின்னணியை சார்ந்த சில குறிப்பிட்ட மத போதகர்கள் அதிகாரிகள் தங்களுடைய பணத்தை கொண்டு அதிகாரத்தை கொண்டு இது எழுதி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வகையில் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு காரியமும் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அது அடுத்தது படிக்கிறேன் கவனிங்க. அடுத்து நடக்க பார்ப்போம். 1747 இஸ்லாம் சமயத்து சுபி புலவர்களுள் ஒருவரான குவாஜா முகமது ஆசாம் திதமாரி என்பவர் காஷ்மீரின் வரலாறு என்றொரு நூல் எழுதினார். இவர் எப்படி எழுதுறாரு, பர்ணபா சுவிசேஷத்தை கண்டினியூ பண்ணி கொஞ்ச காலத்துக்கு பிறகு இவர் எழுதுறாரு. இவ்வளோ நாளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400-500 வருடங்களுக்கு பின்னால் இவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, காஷ்மீர் வரலாறுன்னு எழுதுறாரு. இது ஒரு முஸ்லீம்காரர் தான். அதில் அவர் வெளிநாட்டை சேர்ந்த ஒரு இறைவாக்கினர் யூஸ் ஆசாப் என்னும் பெயர் குறிப்பிட்ட கல்லறையில் காஷ்மீரின் சிறுநகரில் உள்ள ரோசாபால் என்னும் திருத்தலத்தில் கல்லறையில் வைக்கப்பட்டுள்ளார் என்று குறிப்பிட்டிருந்தார். அக்கல்லறை இயேசுவின் கல்லறை தான் என்றொரு புனைவு வரலாறும் எழுந்தது. அதாவது யூஸ் ஆசாப் என்பது இயேசுதான் என்ற கருத்து எழுந்தது. ஆனால் இக்கருத்துக்கு வரலாற்று அடிப்படை இல்லை என்றும் இது ஒரு கட்டுக்கதை என்றும் பவுல் பாப்பாஸ் என்ற அறிஞர் அன்றைக்கு எழுதி அதை கட்டுக்கதை என்று நிரூபித்து விட்டார். நல்லா கவனிக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்தந்த காலத்தில் எப்படியெல்லாம் கட்டுக்கதையை விட்டுருக்காங்க. இதுக்கு பின்னணி சார்ந்தவங்க எல்லாம் யார் தான், யாரும் இல்லைங்க, இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அந்த மதத்தின் பின்னணியை சார்ந்தவர்கள் என்பது ஒரு வேதனை தகுந்ததான ஒரு பதிலாக இருக்கிறது. இயேசுவை குறித்து ஏன் இவர்களுக்கு இத்தனை காழ்ப்புணர்ச்சி என்றால், அவர்கள் குரானில் எழுதப்பட்ட காரியத்தை எப்படியாவது தாங்கள் நிரூபித்து விட வேண்டும் என்பதற்காக நிறைய காரியங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பண்ணியிருக்காங்க. இதில் மூணாவது ஒரு காரியம் ஒன்று உள்ள வருது. இவர் தான் வந்து யாருன்னா, பஞ்சாபில் 19th century வாழ்ந்த மிர்சா குலாம் அகமது என்கிற இஸ்லாமிய அறிஞர் இயேசு இந்தியாவுக்கு வந்தார் என்று சொல்லுகிறார். இவர் பஞ்சாபில் இருக்கிறவர். அகமது என்கிற பேருடையவர் இயேசு வந்து இந்தியாவுக்கு வந்தார்னு சொல்லி திரும்ப கொண்டு வர்றார். பாருங்கள், இவரை பற்றி நான் கொஞ்சம் பேசுகிறேன். விளக்கம் கேட்டால் மத்திய பஞ்சாபில் இயங்கி வந்த பழைய ஊழிய நிறுவனம் ஒன்றை காட்டுகிறார். விளக்கம் புரியாமல் நீங்கள் அவரை பார்த்தீர்களே ஆனால் உடனே, ஆமாம் தம்பி, இயேசு இந்தியா வந்திருந்த போது அவர்தான் இதை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்தார் என்பார். சரி, இவைகளுக்கான விளக்கம்தான் என்ன என்பதை நாம் வரலாற்றை சார்ந்த பின்னணியிலிருந்து நாம் சிறிது பார்ப்போமா. இஸ்லாம் சமயத்தின் பிரிவான அகமதியா இயக்கத்தை தோற்றுவித்தவர் மிர்சா குலம் அகமது. முஸ்லீம்கள் பொதுவாக திருக்குறானின் பகுதிகள் என்று ஏற்பனவற்றிருக்கும் மேலதிகமான சில பகுதிகளையும் அகமதியா இயக்கத்தினர் திருக்குறானாகவே கருதுகின்றனர். அதன்படி இயேசு காஷ்மீர் சென்றார் என்றும் அங்கு 120 வாழ்ந்தார் என்றும் அவருடைய 120th இறந்தார் என்றும் அவருடைய புஸ்தகத்தில் உள்ளதாம். காஷ்மீரில் இயேசுவின் கல்லறை உள்ளதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் ஏன் கூறுகிறார்கள், எதற்கு கூறுகிறார்கள் என்பதை மறுபடியும் விளக்கமாக பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் 12th 30th இடைப்பட்ட அறியப்படாத வாழ்வை பற்றி கதை எழுதியவர்கள் அவர் இஸ்ரேலின் தமது ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் இந்தியாவிற்கு வந்து பௌத்த மற்றும் இந்து மத நூல்களை கற்றதாக கற்பனை செய்துள்ளனர். இக்கதைகளில் இயேசு கிறிஸ்துடைய வாழ்வு இஸ்ரேலிலே முற்று பெறுகின்றது. ஆனால் சரித்திர ஆதாரமற்ற நம்ப முடியாத பலவிதமான பிழைகளும் முரண்பாடுகளும் உள்ள இக்கதையை முரண்படுத்தும் வண்ணம் அகமதியா இயக்கத்தினரின் வர்ணனை உள்ளது. நம்ம 12 to 30 வரை இயேசு என்ன பண்ணாருங்கிறது இன்னொரு தனி காணொளியாக பார்க்க போகிறோம் ஆதார செய்திகளோடு. இதில் இந்த வேர், இந்த கதை கட்டுக்கதை கொண்டு வந்த வேர் நம்ம இருக்கிறதுக்கு அதை குறித்து மட்டுமே நாம் பார்ப்போம். இந்த அகமதியா இயக்கம்தான் இந்த உலகத்தில் அதிகமாக இந்த காரியத்தை ஸ்ப்ரெட் பண்ணது. சரி, இவ்வியக்கத்தின் ஆரம்ப கர்த்தாவான மிர்சா குலாம் அகமத் என்பவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு இந்தியாவிற்கு வரவே இல்லை என்று கூறுவதோடு சிலுவையில் அறையப்பட்டு மயக்கமடைந்த இயேசு கல்லறைக்குள் சுய உணர்வு பெற்று பின்னர் காணாமற் போன இஸ்ரவேலரை தேடி ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் வந்தார். வயது முதிர்ந்தவராக மரணமடைந்த அவருடைய கல்லறை இப்பொழுது காஷ்மீரில் இருக்கிறது என சீசன் இன் இந்தியா என்னும் நூலில் எழுதியுள்ளார். நல்லா கவனிங்க, இவருக்கு முன்னால் வந்தவர் இந்தியாவுக்கு வந்ததாக சொல்கிறாரு, இவர் வந்து இந்தியாவுக்கு வரவே இல்லைன்னு சொல்கிறார். நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து பற்றி கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் மத்தியில் இருக்கும் தவறான கருத்துக்களை அகற்றுவதற்காகவே
தனது நூலை வெளியிட்டுள்ளதாகவும் மிர்சா குலாம் அகமத் தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார். ஆரம்பத்தில் உருது மொழியில் எழுதப்பட்ட அவருடைய நூல் பிற்காலத்தில் ஆங்கிலம் தமிழ் உட்பட பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இந்திய விஜயத்தை பற்றி அகமது இயக்கத்தினர் கதையும் சரித்திர ரீதியாக நம்பகமற்றது என்பதை அறிந்து கொள்வதற்கு அவ்வியக்கம் எவ்வாறு உருவானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்திய இஸ்லாமிய மறுமலர்ச்சி இயக்கமான இயக்கமாக தம்மை அறிமுகப்படுத்தி கொள்ளும் அகமதிய இயக்கம் ஜீசஸின் இந்தியா எனும் நூலை எழுதிய மிர்சா குலாம் அகமத் என்பவரின் பேரிலேயே ஆரம்பத்தை கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அல்லாவிடத்திலிருந்து பலவிதமான தெய்வீக வெளிப்படுத்துதல்கள் தமக்கு கிடைத்ததாக தெரிவித்த மிர்சா குலாம் அகமத் 1880 1884 இடைப்பட்ட காலத்தில் தனது மார்க கருத்துக்களை 4 புஸ்தகங்களில் வெளியிட்டார். இவை ஒரு புஸ்தகத்தின் 4 பகுதிகளாகும். அதாவது என்னென்னா, முகமது நபி அவர்கள் எப்படி சீரியா தேசத்தில் போய் ஆண்டருடைய பைபிளை கற்றுக்கிட்டு இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்களை கற்றுக்கிட்டு மெக்கால வந்து ஒரு குகையில் போய் இவரே வாலண்டியராக போய் 40 உபவாசம் எடுத்து என்கிட்ட கேப்ரியல் என்கிற ஜீப்ரியல் தூதனை பேசி இப்படி ஒரு மார்க்கத்தை சொன்னார்னு சொல்லி இவரே தன்னை சத்திய தேற்றவர்களாக அறிவித்து கொண்டு ஒரு கடைசி காலத்தினுடைய நபி என்று தீர்க்கதரிசி என்று அறிவித்து கொண்டு எப்படி ஒரு இஸ்லாமிய மதத்தை தோற்றுவித்தாரோ அதை அப்படியே டூப்பாக பின்பற்றி குருவுக்கு தகுந்த சீடனைகளைப் போல பேரில் அகமது என்கிற பேரை கொண்டு இவன் மூலமாக உருவாக்கப்பட்ட அகமது இயக்கம் கொண்டு வருகிறது. நல்லா கவனிங்க. இவை பாரம்பரிய இஸ்லாமியரிடம் அதிக வரவேற்பை பெற்றதாலும் கூட அகமது இயக்கத்தினரின் வித்துக்களை இதில் காணலாம். அதன் பின்னர் 1889 மார்ச் மாதம் 4 தேதி மத தலைவருக்குரிய மரியாதையை தன் சீடர்களிடமிருந்து பெறுவதற்கும் அவர்கள் தனக்கு விசுவாசமாய் இருப்பதற்கான வாக்குறுதியை பெறுவதற்குமான தெய்வீக வெளிப்படுத்தல்கள் தனக்கு கிடைத்துள்ளதாக மிர்சா குலாம் அகமது தெரிவித்தார். இது பாரம்பரிய இஸ்லாமியிடத்திலிருந்து அகமதிய இயக்கம் தனிதானதொரு குழுவாக பிரிவதற்கு வழிவகுத்தது. அதாவது என்னென்னா, முகமது நபி எப்படியோ அப்படியே தான் நானும் அவரை போல நானும் தீர்க்கதரிசியாக வந்திருக்கேன்னு சொல்லி சொன்ன உடனேதான் இஸ்லாமியர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கருத்து வேறுபாடு உருவாகி ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இவரை அங்கீகரித்தவர்கள்லாம் இவர்களை எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறாங்க. அப்போ இஸ்லாமிலிருந்து அகமதிய இயக்கம் தனிதானதொரு குழுவாக பிரிவதற்கு வழிவகுத்தது. அதன்பின் அகமதிய இயக்கத்தினர் மிர்சா குலாம் அகமதை தமது இயக்கத்தின் தலைவராக ஏற்றுக்கொண்டனர். இவர் 1891 தான் வாக்களிக்கப்பட்ட மசீகா மேசியா என்னும் இஸ்லாமியர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மக்தி என்றும் அறிவித்தார். இதன் காரணமாக இஸ்லாமும் அகமதியா இயக்கமும் ஒன்றிணைக்கப்பட முடியாதவாறு ரெண்டு பெரும் பிளவாக பிரிவடைந்தது. நம்மை பொறுத்தவரை முகமது நபியாக இருக்கட்டும், இந்த மக்தி அகமதாக இருக்கட்டும், வேதத்தினுடைய வார்த்தையின்படி கள்ள தீர்க்கதரிசிகள் என்று தான் கொண்டு வர முடியும். என்னவென்றால், வேதத்தின் வார்த்தைக்கு விரோதமாய் பேசுகிற எல்லாவரையும் ஆண்டருடைய வார்த்தை கள்ள தீர்க்கதரிசி என்று தான் சொல்லுகிறது. பாரம்பரிய இஸ்லாமிய நம்பிக்கையின்படி வரவிருக்கும் மசிக் மக்தியும் இரு வேறுபட்ட நபர்கள். மசிக் என்பார் உலக முடிவில் பரலோகத்திலிருந்து வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு அறிவிக்கும் ஈசா நபி இயேசு வருவதற்கு முன்பு உலகத்திற்கு வந்து இஸ்லாமியர்களை அவர்களது விசுவாசத்திற்குள் கொண்டு வருவதோடு ஈசாவுக்கு எதிரானவர்களை அழிப்பவர். இந்த பாரம்பரிய இஸ்லாமிய நம்பிக்கைக்கு முரணாக தான் மசீக் ஆகவும் மக்தியாகவும் வந்தவர் என மிர்சா குலாம் அகமது கூறியமையால் அவர் இஸ்லாமிய மறுமலர் தலைவராக அல்ல, மாறாக இஸ்லாமுக்கு எதிரியாகவே வந்தவர் என்றே பெரும்பாலான இஸ்லாமியர்கள் எண்ணினார்கள். அதே சமயம் அக்காலத்தில் கிறிஸ்தவம் வளர்ச்சியடைந்து வந்தமையால் இந்தியாவின் பார்வையில் கிறிஸ்தவத்தை இழிவுபடுத்தும் மிர்சா குலாம் அகமது முயற்சித்தார். இதனால் இஸ்லாமியர்கள் மத்தியில் அதுவரையும் ஈசா நபியை பற்றி இருந்த நம்பிக்கைகள் ஆதாரமற்றவைகள் என கூறத் தொடங்கினார். எனினும் மிர்சா குலாம் அகமது தன்னை அல்லாவின் தீர்க்கதரிசியாக அறிமுகப்படுத்தினபடியினால் முகமது நபியை இறுதி தீர்க்கதரிசி நம்பின பாரம்பரிய இஸ்லாமியர்கள் இவரை தம் தீர்க்கதரிசியாக ஏற்கவில்லை. மிர்சா குலாம் அகமது தன்னை அல்லாவின் இறுதி தீர்க்கதரிசியாகவும் இஸ்லாமியருடைய எதிர்பார்ப்பின்படி வந்துள்ள மெசியாவாகவும் காண்பிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்தியாவிற்கு வந்தார் என சொல்லத் தொடங்கினார்.
பாரம்பரிய இஸ்லாமியர்கள் குரான் 3:157 158 அடிப்படையை கொண்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லை என்னும் அல்லாஹ்வினுடைய அற்புதமான முறைமையில் காப்பாற்றப்பட்டு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்றும் நம்புகின்றனர். இவ்வாறு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஈசா நபி உலக முடிவில் மீண்டும் வருவார் என்பது பாரம்பரிய இஸ்லாமியரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இஸ்லாமியர்களின் இந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் தவறானது என்றும் தானே வரவிருக்கும் மெஸ்ஸியா என்றும் காண்பிப்பதற்காகவே மிர்சா குலாம் அகமது இயேசு கிறிஸ்துவை இந்தியாவிற்கு கொண்டு வந்து விட்டார். இவருடைய கதைப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாலும் அவர் சிலுவையில் மரணமடையவில்லை, மாறாக அவர் மயங்கிய நிலையிலே சிலுவையில் இருந்துள்ளார். பின்னர் கர்த்தருக்குள் அவரது சரீரம் வைக்கப்பட்ட போது கல்லறையின் குளிர்ச்சியான நிலை அவரது மயக்கத்தை தெளிய வைத்துள்ளது. அதே சமயம் அவருடைய சீடர்கள் தேவனால் தங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட மருந்தை உபயோகப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை பூர்ணமாக குணமாக்கினார்கள். 40 நாட்களுக்கு பின் காணாமற் போன இஸ்ரவேலின் 10 கோத்திரங்களையும் தேடி கீழ்த்திசை செல்லும் பிரயாணத்தை இயேசு கிறிஸ்து ஆரம்பித்தார். முதலில் ஆப்கானிஸ்தானிலும் பின்னர் காஷ்மீரிலும் குடியிருந்து அவர் 120 வயதில் மரணமடைந்தார். அவருடைய கல்லறை இன்று வரை காஷ்மீர் மாநிலத்தில் தலைநகரில் உள்ள ஸ்ரீநகரில் உள்ள கான்யா வீதியில் உள்ளது. மிர்சா குலாம் அகமத் எத்தகைய நோக்கத்துடன் இயேசு கிறிஸ்து இந்தியாவுக்கு வந்தார் என கதை எழுதினார் என்பதை அறிந்து கொண்டால் அவருடைய கதை வெறும் கற்பனை கதை என்பதை அறிந்து கொள்வதற்கு அதிக நேரம் எடுக்காது. இஸ்லாமிய மக்கள் மற்றும் கிறிஸ்தவ மக்களின் எதிர்பார்ப்பின்படி உலக முடிவில் வரவிருக்கும் மெஸ்ஸியாவாக தான் வந்துள்ளதை காண்பிப்பதற்காகவே அவர் இவ்வாறு கதையை எழுதினார். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார் என நம்பிக்கை கொண்டிருந்ததால் அவர்கள் அவரையே எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று கருதிய மிர்சா குலாம் அகமத் அவர் பரலோகத்திற்கு செல்லவில்லை, அவர் இயேசு இந்தியாவிற்கு வந்துவிட்டார், இதோ அவருடைய கல்லறை காஷ்மீரில் இருக்கிறது, எனவே அவர் பரலோகத்திலிருந்து வர முடியாது என தெரிவித்து மிர்சா குலாம் அகமத் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரமாட்டார், அவருடைய தன்மைகளுடைய ஒருவரே வருவார், அவ்வாறு அவருடைய ஆவியிலும் தன்மையிலும் இதோ நானே வந்திருக்கிறேன் என அறிவித்தார். எவ்வளோ பெரிய கள்ள கிறிஸ்துவ பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை பற்றிய தீர்க்க தரிசனத்தின்படி தோன்றியவரே மிர்சா குலாம் அகமத் என்பதே அகமதியர்களின் நம்பிக்கையாகும். எனவே தன்னை வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸியாவாக காண்பிப்பதற்காகவே மிர்சா குலாம் அகமத் இயேசு கிறிஸ்து இந்தியாவிற்கு வந்துவிட்டார் என கூறியுள்ளமை அவரது கதை கற்பனையில் உருவானதாகும். அதில் எவ்வித உண்மையும் இல்லை என்பது உறுதியாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்தியாவிற்கு வருவதை பற்றி மிர்சா குலாம் அகமது எழுதிய கதை அவரது கற்பனையில் உருவானதாயிருக்க இயேசுவின் கல்லறை எப்படி காஷ்மீரில் இருக்க முடியும் என்று நாம் கேட்கலாம். மிர்சா குலாம் அகமது தனக்கு அற்புதமான முறையில் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை வெளிப்படுத்தப்பட்டதாக கூறியிருக்கிறார். வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸியாவான மிர்சா குலாம் அகமது இயேசு கிறிஸ்துவின் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது என்பது பற்றி அகமதியர் இயக்கத்தினர் நம்புகின்றனர். எனினும் மிர்சா குலாம் அகமது கண்டுபிடித்த கல்லறை இயேசு கிறிஸ்துவினுடையது அல்ல, ஏனென்றால் அதில் யூஸ் ஆசாப் என்னும் பெயரே உள்ளது என்றும் காஷ்மீரில் இருந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய யூஸ் அசாப் என்பவர் வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசியின் நம்பிக்கை காஷ்மீர் மக்கள் மத்தியில் இருக்கின்றமையினால் அத்தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவே என அகமதியர் இயக்கத்தினர் கூறுவது ஏற்கத்தக்கது அல்ல. மிர்சா குலாம் அகமதே வரவிருக்கும் இயேசு கிறிஸ்துவாக வந்துள்ளார் என்பதை நிரூபிப்பதற்காக எவரோ ஒருவருடைய கல்லறையை இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறை என்று கூறும் கதையை பக்கசார்பற்ற நிலையில் சிந்திக்கும் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மிர்சா குலாம் அகமது தானே வரவிருக்கும் மெஸ்ஸியா என்பதை இஸ்லாமியர்களே ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றும் இயேசு கிறிஸ்துவாக வந்திருப்பவர் நானே என்று கூறிக்கொள்ளும் பலர் இருக்கிறார்கள். இவர்கள் தாங்களை மார்க்க தலைவர்களாக காண்பித்து தம்மை மக்கள் பின்பற்ற வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவர்தான் மிர்சா குலாம் அகமத் தான் மெஸ்ஸியவான கிறிஸ்து என்பதை காண்பிப்பதற்காக இவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மதநூல்களில் உள்ள சரித்திரம் நம்பகமற்றது என்றும் கூறுகின்றனர். இதனால் இயேசு கிறிஸ்து இந்தியாவிற்கு வந்தார் என்ற கதையை எவ்விதத்திலும் நாம் நம்பவே முடியாது. அதாவது அந்த காலத்தில் வந்து மார்வோன் மற்றும்
இந்த பிரன்காம் இப்படிப்பட்ட பல பேர் வந்தபடினால இந்த கதையெல்லாம் அவர் படித்து முகமது நபியை பின்பற்றி இவனும் என்ன பண்ணிட்டாரு, தானும் அதை சார்ந்து இப்படி தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு புருடா கதையை ஓட்டுட்டார். நல்லா கவனிங்க, மிர்சா குலாம் அகமதுவின் கூற்று பற்றியது. இந்த மிர்சா குலாம் துவக்கத்தில் இஸ்லாமிய பிரச்சாரங்கள் செய்து கடைசியில் தன்னை இறுதிகால நபி என்று பிரகடனம் செய்து கொண்டார். பைபிள் மாத்திரமல்ல குரானை பற்றியும் நிறைய தாறுமாறான கருத்துக்களை சொல்லியுள்ளார். இவரை இதனால் ஒரு கூட்ட ஜனங்கள் தவிர யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்பற்றியவர்கள் அகமதியர்கள் எனப்பட்டனர். எனவே இவரது சாட்சியும் நம்பகமானது அல்ல. ஹெஸ்டன் புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல இயேசு சரியாக மரிக்கவில்லை, கோமாவில் தான் கிடந்தார் என்பதெல்லாம் கடைந்தெடுத்த கற்பனை ரகங்கள். ரோம வீரர்கள் சிலுவை தண்டனை நிறைவேற்றுவதில் மாஸ்டர் பட்டம் பெற்றவர்கள். ஒரு நாளைக்கு இது மாதிரி பல பேர் சிலுவையில் அறைந்து கொள்ளும் ப்ரொபஷனல் கொலைகாரர்கள். அவர்கள் இயேசு மரித்ததை உறுதி செய்யத்தான் அவர் விழாவிலே குத்தினார்கள். சரியாக மரிக்கவில்லை என்றால் உடனடியாக கண்டுபிடித்திருப்பார்கள். அதுவும் தவிர இயேசு கல்லறையில் வைக்கப்பட்ட போது இயேசுவின் சரீரத்திற்கு அவர் சீடர்கள் ஒழித்து வைத்துவிட்டு அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லிவிடுவார்கள் என்று மனு செய்துதான் யூதர்கள் அவர்கள் கல்லறையை காவல் செய்ய உத்தரவு செய்தனர். இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது. அதன்படி ரோமா அரசாங்கம் அவர் கல்லறை காவல் செய்ய வீரர்களை நியமித்தது. இயேசு கோமா தெளிந்து எழுந்து தன் இஷ்டப்படி எல்லாம் இந்த வீரர்களை தாண்டி வெளியே போய்விட முடியாது. அதுவும் தவிர கோமாவில் கிடந்த ஒரு மனிதர் எழுந்தவுடன் அவன் நடக்கவே முடியாது. அப்படியே நடக்க வேண்டுமானாலும் 4-5 பேரும் உதவியுடன் தான் நடக்க முடியும். இங்கே ஹெய்சர் புஸ்தகத்தில் சிலுவையில் அறையப்பட்ட கோமாவில் கிடந்த இயேசு எழுந்து பார்த்து கல்லறையை தாமே புரட்டி போட்டுவிட்டு, கல்லறை கல் எவ்வளோ பெரிய பாறை என்பது நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். புரட்டி போட்டுவிட்டு ஹாயாக நடந்து போயிருப்பது தமிழ் சினிமாவில் கூட பார்க்க முடியாத கற்பனை ரகம். சரி, என்ன தான் நடக்குதுங்கிறத நம்ம அந்த ஹெஸ்டன் புத்தகத்தில் நம்ம படிப்போம். இந்த கதைகளுக்கெல்லாம் டூப் எழுதுனதில் கடைசி புஸ்தகம்தான் இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட ஹெஸ்டன் என்கிறவன் எழுதுனது. பார்ப்போம். இதையொட்டி எழுதப்பட்ட புஸ்தகங்களுள் பேபர் ஹெஸ்டர் என்பவர் 1977 வெளியிட்ட ஜீசஸ் கிரைஸ்ட் டைட் இன் கிரைஸ்ட் காஷ்மீர் என்ற புஸ்தகத்தில் இயேசு உண்மையில் மரிக்கவில்லை, அவர் கோமா நிலையில் இருந்தார், அவர் மரித்து விட்டார் என்று தவறாக கருதி அவரை கல்லறையில் வைத்து விட்டார்கள், 2 நாள் மயக்க நிலையில் இருந்து விட்டு பின்னர் விழிப்பு தட்ட இயேசு எழுந்து பார்த்துவிட்டு கல்லறையில் கல்லை தாமாக புரட்டி வைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறி காஷ்மீருக்கு வந்துவிட்டார், அவர் கல்லறை இன்னமும் அங்கே இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்படியா கல்லறை காட்டுங்கள் என்று கேட்டால் மலைகளுக்கிடையில் இருக்கும் ஒரு நீண்ட கல்லறை காட்டுகிறார்கள், கொஞ்சம் நெருங்கி பார்க்கலாம் என்றால் தொந்தரவு பண்ணாதீர்கள், இயேசு தூங்கட்டும் என்கிறார்கள். வேடிக்கையான ஒரு கதை, நல்லா கவனிச்சு பாருங்கள். இஸ்லாமியர்கள் பிளான் பண்ணி பல வருஷமாக இந்த காரியத்தை என்ன பண்ணியிருக்காங்க, பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. கவனிங்க, இவர் காட்டும் காஷ்மீர் கல்லறை பின்ன யாருடையது? 1st century கிரேக்க ரோமானிய உலகில் பெரும் புகழ் பெற்றிருந்த அபோலா நிபஸ் என்பவர். இவர் நம்மூர் சித்தர்கள் மாதிரி பல அமானுஷ செயல்களை 100 ஆண்டுகளில் இந்தியாவிற்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. பின் வந்த 100 ஆண்டுகளில் ஏகப்பட்ட கால இடைவெளியில் மக்கள் இயேசுவையும் அகோலி நிபவஸையும் ஒன்று என்று ஜனங்கள் கருதியிருக்கலாம். எனவே காஷ்மீரில் எங்கும் கல்லறை இல்லை. அவர் மரித்த போது அவரை வைத்திருந்த இடம்தான் இருக்கிறது. கல்லறை என்றால் அதனுள்ளே மரித்தவர் இருக்க வேண்டும். இயேசு உயிர்த்ததினால் அவர் அங்கே இல்லை. பின்னர் இது மாதிரி கதைகள் ஏன் அவர் மீது வைத்திருந்த ஆழமான நம்பிக்கை காரணமாகத்தான் இறைவன் மனிதனாக அவதரித்து இவ்வளவு மோசமான மரணத்தை அடைந்திருக்க முடியாது என்று கருதி இதுபோல் கற்பனை செய்து கொண்டு புத்தகம் எழுதிவிடுகிறார்கள். இயேசுவின் அப்போஸ்தலனாயே யோவானை தவிர மற்ற 12 அப்போஸ்தலர்களும் பவுல் மற்றும் யூதாசுக்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்தியாஸ் உட்பட அனைவருமே இரத்த சாட்சிகளாக கொலை செய்யப்பட்டு கிறிஸ்துவுக்காக மரித்தார்கள். ஒரு பொய்யான காரியத்திற்காக இவர்கள் ஏன் மரிக்க வேண்டும், தங்கள் உயிரை ஏன் மாய்க்க வேண்டும்? சிந்தித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளை. உண்மையில் எந்த புத்தகமும் இந்த அளவு ஆழமாய் ஆராயப்பட்டதில்லை. இந்த 2000 ஆண்டுகளில் பைபிளில் குறை கண்டு அதை எப்படியாவது அழிக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் ஏராளம்.
ஆனால் வேதாகமும் இன்னும் இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கை இன்னும் மாற்றும்படி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை உலகத்திற்கு பறைசாற்றும்படி உள்ளது. அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 48 புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ எந்தெந்தைக்கும் நிற்கும். நல்ல வேதத்தை புரட்ட நினைக்கும் தேவ விரோதிகளுக்கு அறிவுரை. உங்கள் மதத்தை வளர்க்க வேண்டும் என்றால் அதில் உள்ள நல் விஷயங்களை போதியுங்கள். உங்கள் தீய காரியங்களை உண்மையாக்க நன்மையை பேசும் பரிசுத்த வேதாகமத்தை இயேசுவை குறை கூறாதீர்கள். அப்படி குறை கூறுவீர்கள் என்றால் அகமதியர் இயக்கத்திற்கும் ஒரு சவால். ஆல்ரெடி நம்ம இந்து சகோதரர்களுக்கு கொடுத்த அந்த சவாலை அப்படியே இதில் பதிகிறோம். அதையும் நீங்கள் கேளுங்கள். சவால் சவால் தான். இப்போ அடியனுடைய சவால், இயேசு சிலுவையில் இறக்கவில்லை, அவர் நபி சித்தர் என்று கூறி புருடா கதை விடும் ஒட்டுமொத்த மத பின்னணியில் சேர்ந்தவர்களுக்கு சவால். சவாலை ஏற்றுக்கொள்கிறவர்கள் பின்வரும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் அதாவது நம்ம பேசுகிற அந்த ஒளிப்பதிப்புக்கு விரோதமாக செயல்படணும் நினச்சிங்கன்னா எதிர்பதிவு போடணும் அப்படின்னா அந்த சவாலை ஏற்றுக்கொள்ள முன்னுவாங்க. நேரடியாக லைவ் ப்ரோக்ராம் மக்கள் முன்னால் காட்டுவோம். தமிழ்நாட்டில் செலவெல்லாம் அடியனுடையது. என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரு சிலுவையை செஞ்சுட்டு வருவோம், இயேசு கிறிஸ்துவ மாதிரியே எல்லாம் பண்ணுவோம். அதுக்குடைய கண்டிஷன் பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 1, சவாலை ஏற்றுக்கொள்கிறவர்கள் பின்வரும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கொல்கத்தா மலைக்கு நடந்து சென்ற தூரத்தில், அடிக்கப்பட்ட இடத்திலிருந்து சிலுவை அறையப்பட்ட இடம் வரை எவ்வளோ தூரமோ அதில் மூணில் ஒரு பங்கு நீங்கள் வந்து சிலுவையை சுமந்து நடக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இயேசு பெற்ற சாட்டை அடியில் மூன்றில் ஒரு பங்கு உங்கள் உடம்புல நீங்கள் வாங்கிக்கணும். எல்லாம் மூணில் ஒரு பங்கு தான், இயேசு கடவுள் இல்லையா, நீங்களாம் தாங்கிட மாட்டீங்க, அதனால் மூணில் ஒரு பங்கு. மூன்றாவது, இயேசு சுமந்த சிலுவை எடை, ஒரு வெயிட் இருக்குல்ல, அந்த எடையில் மூன்றில் ஒரு பங்கு எடையை சிலுவை செஞ்சு தருவோம், அதை நீங்கள் சுமக்கணும். நாலாவது வந்து, லைவ் ப்ரோக்ராமில் வந்து நாங்கள் இதை என்ன பண்ணுவோம், தூரமாக இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம காண்பிப்போம். அவர்கள் பார்க்க நீங்கள் சிலுவையில் அறையப்படுவீர்கள். உங்களை சிலுவையில் நாங்கள் அறைவோம். நல்லா கவனிக்க வேண்டும். அப்புறம் இந்த அஞ்சாவது என்னென்னா, சிலுவையில் நாங்கள் உங்களை அறையிறதுக்கு முன்னால் உங்கள் அக்ரிமெண்ட்டில் சைன் போடணும். உங்கள் மரணத்திற்கு இந்த உலகத்தில் யாரும் நாங்களும் காரணம் இல்லை என்று சொல்லி சைன் போடணும். ஆறாவது, 2 மணி நேரம், அதாவது இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் சிலுவையில் இருந்தார், நீங்கள் 2 மணி நேரம் சிலுவையில் இருந்தால் போதும். ஏழாவது, இந்த 2 மணி நேரத்துக்கு பிறகு உங்களை சிலுவையில் தான் இறக்குவோம். அந்த ஆணியெல்லாம் பிடுங்கி இறக்கி ஒரு கற்குகைக்குள்ளாக நல்ல பெட்டெல்லாம் கட்டி உங்களை துணிகளால் சுற்றி பதப்படுத்தி ஒரு நாள் வச்சுருப்போம். இயேசு 3 நாள் இருந்தார், நீங்கள் 1 நாள் இருந்தால் போதும். பின்பாக நாங்களே உங்களுக்கு சித்த மருத்துவம் பார்ப்போம். நல்ல வர்மக்கலை சித்தர்கள் எல்லோரும் கூட்டு வந்து நல்ல சித்த மருத்துவம் பார்ப்போம். 8வது, நீங்கள் உயிர் பெற்று திருமணம் முடித்து குழந்தைகள் பெற்றுக்கொள்ளணும். அதையும் நாங்கள் பார்ப்போம். 1 வருஷம் 2 வருஷம் நம்ம டைம் தரும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக உயிரோடு இருந்து, அதாவது சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு இருந்து குழந்தையெல்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்றுக்கிட்டிங்கன்னா, நாமும் உம் மதத்தையும் உம் கடவுளையும் ஏற்றுக்கொள்வோம். சவாலுக்கு தயார் நாங்கள், நீங்கள் தயாராக முன்னே வாருங்கள். சித்தனானாலும் இல்லை என்றால் இஸ்லாமிய அறிஞனானாலும் பகிரங்கமான சவால். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்கள் மதத்தில் இணைய தயார். இயேசு மறிக்கவில்லை என்று சொல்கிறீர்கள் அல்லவா, இயேசு வந்து இந்தியாவுக்கு வந்து உயிரோடு இருந்து குழந்தைய பற்றிக்கிட்டான்னு சொல்கிறீங்க இல்லையா. ஒருத்தன் உண்மையில் பேசுகிற ஒருத்தன் இதெல்லாம் வந்து உயிரோடு வந்து நிரூபிச்சிட்டா. நீங்களே சித்தர்கள் தானே, ஏன்னா உங்களை போலாத ஒரு சித்தர் தானே இயேசு கிறிஸ்து, உங்களுடைய ஐடென்டிஃபைல அல்ல. அவரே மாதிரி நீங்களும் ஜீவசமாதி அடைகிறதுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க. யாராவது ஒருத்தர் வாங்க சவாலை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை போல சிலுவையில் அறைவோம். உயிரோடு இருந்தால் ஒட்டுமொத்த கிறிஸ்தவம் உங்களுக்கு பின்னால் வரும். இல்லை என்றால் இது நிரூபித்து விட்டால் நாங்களும் எங்கள் சபையாரும் இணைந்து உங்கள் இஸ்லாமிய மதத்தோடு இணைவதற்கு ரெடியாக உள்ளோம். நீங்கள் அப்படி அந்த சவாலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் இஸ்லாமியர்கள் அகமதி இயக்கம் எல்லாம் நேரடியாக எங்கள் இயக்கத்தில் இணைவீர்களா? சவாலுக்கு ரெடி என்றால் வாருங்கள். நாம் இந்த உண்மையான காரியத்தை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவோம். அகமது இயக்கம்தான், அகமது என்கிற ஒரு கள்ள தீர்க்கதரிசி அந்தி கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து இப்படி காஷ்மீருக்கு வந்தார், அவர் மரித்து போனார் என்று சொல்லி ஒரு தவறான கருத்து சொல்லி தானே அந்த கிறிஸ்து என்று இஸ்லாமிய நம்பிக்கையின்படியாக ஈசா நபிக்கு பின்பாக வந்த
நான் தான் என்று சொல்லி ஒரு கள்ள பிரசங்கத்தை உருவாக்கினான். இந்த பிரசங்கத்தை பின்பற்றிதான் இந்து மத பின்னணி சார்ந்த சாமியார்களும் அதை கொண்டு வந்தார்கள். மூன்று பூசாரிகள் அதை அப்படியே சித்தகுலத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறவர்களும் இந்து பூசாரிகளும் தமிழ் சிந்தனையாளர்களை போன்ற இது போன்ற பாண்டியனை போன்ற பலவிதமானவர்களும் இதை கொண்டு வந்து ஆதாரமற்ற செய்திகளை எப்படியாவது இயேசுவின் மேல் உள்ள நம்பிக்கையை அளிக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான கட்டுக்கதைகள் புனைந்து கொண்டு வருகிறார்கள். இது சினிமாவில் கூட காண்பிக்க முடியாத வரைக்கும் இது நிறைய கிராபிக் பண்ணப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் மறுபடியும் இந்த செய்தியை முதலிருந்து கேளுங்கள், சத்தியத்தை அறியுங்கள், உங்கள் மக்களை சத்தியத்தை சொல்லுங்கள். இப்படிப்பட்ட சத்தியத்துக்கு விரோதமான கலைகளை பிடுங்கி எறிவோம். விடுதலை புறாக்களாய் நம் மாறி தேசத்தை இயேசுவுக்காய் சுதந்தரிப்போம். அல்லேலூயா. மாரநாதா இயேசு வருகிறார், மாரநாதா இயேசு வருகிறார்.